ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு கிருபாஸ் பிளாக். ஸோ போன பிளாக்ல வந்துட்டு நான் சிக்மங்களூர்ல இருந்து ஜாக் ஃபால்ஸோட பிரிட்ஜ் ரீச் ஆன வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலி அதோட கண்டினியூஸ் டிரைவ் தான். அந்த சேம் டே நான் வந்து லென்த்துக்காக இதை வந்து இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு கிருபாஸ் பிளாக். ஸோ ஜாக் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம் கைஸ். இது வந்து அந்த பிரிட்ஜை தாண்டணும். தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு காட் செஷன் மாதிரி இருந்தது. பட் நாட் ரியலி அ காட் செஷன், பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கு. 4.6 கிலோமீட்டர்ஸ் 10 மினிட்ஸ்னு காட்டுது மேப்பு ஜாக் ஃபால்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு. ஹாய் கைஸ், ஜாக் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ எனக்கு முன்னாடி தான் இப்போ இந்த ஜாக் ஃபால்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, இதில் அமேசிங்காக இருக்குது, வேறு லெவல். அண்ட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ ஜாக் ஃபால்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சரவதி ரிவர் அண்ட் இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பிளஞ்ச் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. பிளஞ்ச் ஆர் பிளங் வாட்டர் ஃபால்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அதோட அந்த ஹைட் இருக்குல்ல, அதை வச்சு அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஹைட் படி மெஷர் பண்ணிங்கன்னா இந்தியாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். அண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு தெரியும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன். பட் திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா. வா, எனக்கு ஃப்ரண்டில் தான் இருக்காது. ஐல் ஷோ யூ டு கைஸ். 1, 2, 3 அண்ட் ஹியர் யூ கோ. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. சீரியஸாக வேணும் பாருங்கள், எனக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஹைட்டு. ஸோ அது என்னமோ ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் செம்ம ஹைட்லேருந்து விழுது. ஸோ கீழெல்லாம் போக முடியுமான்றது கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் ட்ரெக்கிங் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கீழே. இப்போ எப்படின்னு தெரியல. பட் இது மட்டும் இல்லை, எனக்கு இப்போது இந்த சைடில் இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி. நம்ம அங்கேருந்து பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ் எப்படி கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. க்ரௌட் ஆனால் கம்மியாக தான் இருக்குது, பட் மோஸ்ட்லி கோவிட் அப்படின்றதுனால க்ரௌட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் டைமில் வந்தீங்கன்னா க்ரௌட் வந்து ஜாஸ்தி இருக்கும். பார்க்கிங்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது, எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்டஃப்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஃப்ரீ தான் பார்க்கிங். அண்ட் என்ட்ரி சார்ஜ் வந்துட்டு 70 ரூபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது ஒருத்தருக்கு எவ்வளோன்றதுல எனக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் ப்ளஸ் கார் எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். கேமரா நான் உள்ளே வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ கேமராவுக்கு சார்ஜ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வியூ செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, எனக்கு பின்னாடி வந்துட்டு இங்கே ஃபால்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ எனக்கு இந்த சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பட் இது வந்து செடி வந்து மறைச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிலேருந்து தெரியுதான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பட் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இது போயிட்டு நீங்கள் குளிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன், சான்ஸே கிடையாது. பட் கீழே போகிற ட்ரெக்கிங் வந்துட்டு அவைலபிள் தான் நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் சில வீடியோஸ் ட்ரெக் பண்ணி கீழே போயிருக்காங்க, பட் ஆனால் சான்ஸே இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இங்கேருந்து நான் கிளம்புறேன். மாஸ்க் வேர் பண்ணியாச்சு, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது அதனால. ஸோ ஜாக் ஃபால்ஸ் வந்துட்டு ஓவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நல்லா இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், அண்ட் தென் கோக்கர்னா. ஸோ கைஸ், ஜாக் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு தெரியுது. ஏன்னா செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் உள்ளே வந்தோம். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு ரோடு. ஆனால் ரோடு வந்து செம்ம நீட்டாக இருக்குது, ஒரு கார் செக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போ வந்துட்டு நாங்கள் அரேபியன் சீயை வந்து போய் பார்ப்போம் தான் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு கோஸ்டல் ஸ்டார்ட் ஆகிடும் கோகர்ணா வரைக்கும். செம்மையாக இருக்குது ரூட்டு ஓட்டுறதுக்கும். ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்குது இந்த ரூட்டு. ஸோ அந்த ரூட்டை வந்து பாருங்கள் கைஸ். மழை பெஞ்சிட்டு இருக்கு, சுத்தமாக ரோடு தெரியல. ஃபுல் ஸ்பீடில் வைப்பர் வச்சு ஓடிட்டு இருக்கேன் நான். அது வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறேன். விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு.
Guys, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம மழை, ஃபுல்லா ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கும். செம்ம மழை, லிட்ரலி வந்துட்டு என்ன சொல்றது, விசிபிலிட்டியே இல்ல. சுத்தமா வந்துட்டு உங்களுக்கு மரம் மூடி இருக்கிறதுனால சன்லைட்டே உள்ள வர முடியாது. ஸோ இந்த மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா கும்மிருட்டு ஆயிடுச்சு. செம்ம விசிபிலிட்டியே கம்மி. அண்ட் தென் வந்துட்டு மழை அடியான அடிச்சிருச்சு. லிட்ரலி வந்துட்டு ஃபுல் ஸ்பீட்ல வைப்பர் வச்சு ஓடி இருக்கு. யாரோ வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துற மாதிரி பெஞ்சுது மழை. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த ரூட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்துட்டு கிடைக்கணும்னு நினைப்பீங்களோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஒரே ஒரு செஷனில் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு, ஒரு டிராஃபிக்கான ஒரு சிட்டி சிவமோகாவில், அதுக்கப்புறம் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு செம்ம காட் செஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஹெவி ரெயின். இங்கே ஒரு சொட்டு மழை இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல முன்னாடி என்ன மழை இருந்தது பா, சான்ஸே இல்லை. ஸோ கைஸ், சரியான மழைன்னு சொன்னால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை, செம வெயில் ஒரு ஸ்ட்ரெச்சில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, பட் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு இடமே கிடைக்கல. டைம் இப்போ 3:50 ஆகுது. ஒரே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு இடம் ஒன்று பார்த்தோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் அண்ட் கோபி ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 kilometers தான். மேப்பில் கூகுள் மேப்பில் 1 hour தான் காட்டுது நம்மளோட ரெசார்ட்டு. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் டேட்டா கோகர்னா தான் போய் ரீச் ஆகலான் இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ், கோகர்ணா வந்து ரீச் ஆகிட்டோம் ரெசார்ட்குள்ளே. இப்போ தான் வந்து என்னோடய ரூம்குள்ளே. ரெசார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருக்குது ரிசார்ட்டு. ஸோ அந்த ரெசார்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டலாம் நினச்சேன் இப்போ உள்ளே வரும்போது, பட் நான் அதை வந்துட்டு தனியாக ஒரு ரெசார்ட் டூரே வந்து பண்ணலான் இருக்கேன் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரெசார்ட் பற்றி பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இப்போதைக்கு வந்துட்டு என் பண்ணிக்கிறேன். பட் இந்த வியூ வந்து அமேசிங். இது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தென் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இங்கே ராக்ஸ். ஏன்னா சி அண்ட் தென் மவுண்டன் ரெண்டும் பக்கத்தில் பார்க்குறது வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோகர்னா செலக்ட் பண்ணி வந்தது.
ஸோ ஜாக் ஃபால்ஸ்லேருந்து கோகர்ணா வரைக்கும் நம்ம பண்ண இந்த ட்ராவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல், பைக் ரிலேட்டட், ஃபுட், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டஃப் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ கைஸ் ஆன் அனதர் வீடியோ. அண்ட் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். பை.